அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போது கொரோனா காலகட்டம் முடிஞ்சு நிறைய பேர் வந்து வேலை இழப்பு காரணமாக சொந்த தொழில் செயலாங்கிற ஒரு ஆர்வத்துக்கு வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியா இதை மூணு தான் வந்து அதிகமான அப்படியே ஆட்கள் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்டிங் கிளாத்திங் ஸ்டோர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் வந்து பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நாம் ஒரு ஹை ப்ரொஃபைலில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு சின்ன லாஸ் ஏற்பட்டாலும் நம்மளோட அதை ஈடுகட்ட முடியாதுங்கிறதுனால நாம் லோ பட்ஜெட்டில் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம பார்க்கலாம் அதுதான் கூட ஈஸியும் ரெண்டாவது லொக்கேஷனை வந்து பார்க்கணும் அப்போ லொக்கேஷன் வந்து எங்கே கடையை வைக்கிறோம் அந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் எவ்வளோ இருக்குது மக்களோட பார்வைக்கு இது இருக்குமா மக்களோட பாப்புலேஷன் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள் எந்த மாதிரி துணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க எந்த கடைகளில் வந்து அதிகமாக போய் எடுக்கிறாங்கங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் அப்படி எந்த கடையில் எடுக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த கடையில் போய் நீங்களும் விசிட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான பொருள் வச்சுருக்காங்க எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க என்ன ரேட்டில் பண்ணுறாங்க சீசன் வைஸில் எப்படி செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் உங்கள் கடையில் அந்த ஏரியாவில் காம்படேட்டிவாக வந்து பொருளை இறக்கி அவங்களுக்கு காம்படேட்டிவான ரேட்லேயும் சரி குவாலிட்டிலேயும் சரி நீங்கள் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்திங் பர்ச்சஸ் இன்றைக்கி கிளாத்திங் பர்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம் நிறையா இருந்தாலும் டைரக்ட் விசிட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆன்லைனில் நிறைய ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு காட்டப்படுற இமேஜில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பொருள் வருமானம் கட்டாயம் கிடையாது ஏன்னால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களையே வந்து ஏமாற்றிட்டுறாங்க இப்போ ஆன்லைன் செல்லிங்கில் நீங்கள் எப்போவுமே பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிடுங்க யார் செல்லரு அவர் ப்ராப்பரான செல்லரா இல்லை இடைத்தரகரா அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படி போய் விசிட் பண்ணும்போது ஒரு சில பொருள்கள் நீங்கள் பயன்படுத்த வாங்கிட்டு வந்துட்டு பயன்படுத்திட்டு அதை நிறைய குறைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்கிட்ட வந்து அதை ப்ராப்பராக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயை வந்து ப்ரிக்யூர் பண்ணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு அவங்க தொழில் செய்யணும்னு விரும்புகிறாங்க தொழிலும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நல்லாவும் போயிட்டுருக்கோம் ஆனால் சடனாக ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக மாட்டாங்க இல்லைன்னா அவங்க அவங்களால் சடனாக ஒரு டைமுக்கு மேலே ரன் பண்ண முடியாது இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயை அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதே கிடையாது அதாவது நீங்கள் ஒரு தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தொழில் நல்லா ரன் ஆகிட்ருக்கு அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லைங்க இப்போ அடுத்த வர அப்டேட்டட்ஸ் என்னென்ன இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபேமிலியோ அல்லது உங்களுக்கு ஒரு பர்சனலாக ப்ராப்ளம் உங்களோட ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த இடத்துக்கு வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம் நீங்கள் அங்கே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது எப்போவுமே எம்ப்ளாயை ப்ரொக்யூர் பண்ணுங்கள் பொலைட்டாக பேசணும் அதாவது உங்கள்கிட்ட வர கஸ்டமரை வந்து எப்போயுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அதனால் அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ கனிவாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு திரும்ப திரும்ப உங்களோட கஸ்டமர் திருப்பி வருவாங்க எப்போவுமே ஆஃபருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களுடைய கடையோட பேரை பாதிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கேரி பேக்கை வந்து நீட்டாக சக்ஸஸாக கொடுங்க அப்படி கேரி பேக் நல்லபடியாக கொடுத்துட்டிங்கன்னாவே நான் உங்களுடைய கேரி பேக் அதிகமாக இருக்குது அவங்க ஏரியாவனால இந்த பையை பார்த்துட்டு இந்த பை எங்கே எந்த கடைன்னு கேட்பாங்க நல்லா ரன் பண்ணலாம் ஸோ கண்டினியூவாக பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும் ஸோ எப்போவுமே உங்கள் கடையில் ஃபார்மல்ஸ் வந்து அதிகமாக வச்சுருங்க மீடியம் ரேட்டில் செல் பண்ணுறது வைங்கன்னா அதுதான் மக்கள் எப்போவுமே விரும்பி வாங்குவாங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ எப்போயுமே பிஸ்னஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்ங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த பிரச்சனை எல்லாம் என்னால் வந்து கனியாக ரன் முடியுமான்னு பார்த்துக்கிட்டு ரன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இதுபோல் வீடியோ நீங்கள் பண்ணோன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்